ஹலோ மக்களே, வெல்கம் டு நிஷாஸ் குட்னஸ். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். எக் 2, பிரெட் ஸ்லைஸ் 5, சில்லி பவுடர், உப்பு, பெப்பர் பவுடர். இப்போ நம்ம எக்கை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான உப்பு, மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை நம்ம பீட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஸ்பூன் வச்சு பீட் பண்ணலாம், இல்லைனா ஃபோக் வச்சு பீட் பண்ணலாம், லெக் பீட்டருக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது, அதை வச்சு கூட பீட் பண்ணலாம். நான் இப்போது ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ நாம் ஃப்ளேம் ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் பிரெட் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க எக் மிக்சர்லாம் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து தோசைக்கல்ல போடலாம். இப்போ அது மேலே நம்ம லைட்டாக ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே லேசாக பெப்பர் பவுடர் தூவிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பிரெட் ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம பிரெட் எக் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.